ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்புதிய மாதத்தின் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் துவக்கமே மாண்டி தர்ஸ்டே ஆயிடுச்சு, பெரிய வியாழன். அதனால் என்ன ஆசீர்வாதமான வசனம் கொடுக்கறது அப்படின்போது, பெரிய வியாழன் அன்று தான் நம்மளா ஒரு டேட் போட்டிருக்கிறோம். அந்த இன்றைய தினத்தில் ராத்திரி வேளையில் அவர் நமக்காக கெத்செமனே தோட்டத்தில் பாடு அனுபவித்த இந்த இரவு, அதை தான் நம்ம எல்லாரும் தியானிப்போம். மட்டுமல்ல கம்யூனியன் எடுப்போம், இது மாதிரி செய்வோம். இதில் ஒரு தலைப்பு, நாம் அவரை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடாதவர், நாம் அவர் துக்கத்தில் பங்கு கொள்ளாத போதும் அவர் நம்முடைய துக்கத்தை ஏற்றுக்கொண்டவர். சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு இன்றைய நாள் மன்னா, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:38-39. பாருங்கள், கடைசி மணி துளியில் ஆண்டர் வந்து ஜபம் பண்ணும்படி, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இருக்குது, என்ன தான் இருந்தாலும் அவர் மனுஷிகத்தில் வந்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகணும், மனுஷிகத்தன்மை மாறப்போகிறது. எனவே அவர் தனக்கு நேசித்த நம்பகமான இவங்களை கூட்டிகிட்டு போனால் இவங்க நம்மோடு கூட இருந்து ஜெபிப்பாங்கன்னு, 12 சீஷரில் ஒருத்தன் தான் துரோகியாக போகிறான், அதனால் 11 பேரையும் கூட்டிகிட்டு போகாமல் 3 பேரை கூட்டிகிட்டு போகிறார். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் யாக்கோபையும் யோவானையும், 37 கூட்டி கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படையும் தொடங்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு அவங்கக்கிட்ட, என் ஆத்துமா ரொம்ப மரணத்துக்கு எதுவான துக்கமாக இருக்குது, அதனால் நீங்கள் இங்கேருந்து எனக்காக விழித்திருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுன்ட்டு அவர் போய் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறார். வந்து பார்க்குறாரு, தூங்குறாங்க. அப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும், கடைசி நேரம் கூட என் கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்க ஆள் இல்லைன்ட்டு பேதுருவை நோக்கி தான் கேட்குறாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா, சோதனை கொட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு சொல்லிட்டு திரும்பவும் போய் ஆண்டர் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க நித்திரை பண்ணுகிறத பார்க்குறார். அப்போ அவர் மறுபடியும் அவங்கக்கிட்ட போய் மூன்றாந்தரமும் அவங்கள்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணுறார். பின்பு அவர் தம்முடைய சிஷ்யர்கிட்ட வந்து, இனி நல்லா தூங்குங்கப்பா, நல்லா இளைப்பாருங்க, என்னோட கூட சேர்ந்து 1 மணி நேரம் விழித்திருந்து உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியல, உங்களை போய் நம்பி நான் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சேன், எனக்காக ஜெபிப்பீங்கன்னு, மற்றவங்களாம் எப்படியும் நீங்கள் நல்லா கரெக்டாக இருப்பீங்கன்னு, உங்களை கூட்டிகிட்டு வந்து நான் ஜெபம் பண்ணலான்னு தான், நல்லா தூங்குறீங்க, தூங்குங்க இனிமேல், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், வேலை வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், அந்த மூவரும் கைவிடுறாங்க, எல்லாரும் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஆண்டவர் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்கள், கடைசி நேரம் வரைக்கும் அவருக்கு எவ்வளவு மரணத்தின் வியாபுரம்ச்சு, இந்த சம்பவத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வரும். இப்போ எனக்கு இந்த சிச்சுவேஷன் உடல்நல சரியில்லை, அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஃபோன் பண்ணி பயப்படாத ஜபம் பண்ணுறோம், இவ்வளோ பேர் ஜப வாரியர்ஸ் இருக்காங்க, குடும்பமாக குழுவாக தனிப்பட்ட முறையில் உறவாக சமுதாயமாக ஊழியக்காரராக உறவுகளாக சர்ச்சாக எல்லாரும் ஃபோன் பண்ணி, ஃபோனை எடுத்து மாடலை, எல்லாரும் ஃபோன் பண்ணி நாங்கள் ஜபிக்கிறோம், பயப்படாதன்றாங்க. எவ்வளோ ஒரு ஆறுதலாச்சு, நான் ஒரு சாதாரணமான ஆள், ஆனால் எம்பிரானாகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், 3 சீஷர்களை அழைச்சிட்டு நம்பி கொஞ்சம் நேரம் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணலப்பா,
அப்படின்னு கொஞ்சம் தான் தள்ளி போகிறாரு. ஆனால் அவங்க கைவிட்டாங்க. அவங்கெல்லாம் கைவிட்டாலும் நம் இயேசு நம்மை கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்கு எந்த சுகமேனும் விளவேனும் இருந்தாலும் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஜெபிக்கணும். கொஞ்ச நேரம் அவர்களுடைய பாடுகள் எவ்வளோ அது நமக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். அதனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மளை இவ்வளோ தூரம் காத்து கொண்டார நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கு இன்றைக்கு இந்த முதல் நாளில் ஜப ஆவி நம்மள ஊற்றப்படணும். இந்த கடைசி நேரத்தில் இந்த ஒட்டிய ஒரு பாடல் பாடல் ரெண்டு கவி மட்டும் பாடணும். மரணத்தின் வியாகுதமோ மனித துணை இல்லையோ தெய்வத்தூதன் தோன்றிடவே தருணம் நெருங்க ஓ படைத்தா துன்ப சுமை சுமந்தா தருணம் நெருங்க ஓ படைத்தா துன்ப சுமை சுமந்தா இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டி செல்லாதே தம்மை மூவர் கைவிடவே தூரமாய் கடந்தே தீரடைந்தார் தன்னன் தனிமையிலே தூரமாய் கடந்தே தீரடைந்தார் கண்ணன் தனிமையிலே கர்த்தர் துணியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இரு சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தா. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நம்ம எல்லாரும் கைவிட்டாங்க ஆண்டவரே. நீ நம்பினீங்க ஆண்டவரே, நம்மனவங்களாம் கைவிட்டாங்க ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட எங்களோடு கூட நடைபெற்று எங்களை கைவிடாமல் பாதுகாத்து இந்த நிமிஷம் வரைக்கும் காத்து கொண்டிருக்கேன். அதுபோல் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொண்டேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.